நேர்மையான வினைத்திறன்மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்திரணி இளம் தொழில் முயற்சியாளர் இஎஸ்பி நாகரத்தினம் கமலரூபன் சுயேட்சை குழு இலக்கம் 2 ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழ் திரைத்துறையில் நகைச்சுவை பாத்திரம், குணசித்திர பாத்திரம், ஏன் வில்லன் பாத்திரத்தில் கூட தனக்கென தனி முத்திரையை பதித்த நடிகர் டெல்லி கணேஷ் நேற்றிரவு காலமான பின்னணியில் அவரது திறமையான நடிப்பு வெளிப்பட்ட சில படங்களின் காட்சிகள் நிழலாடிக் கொள்கின்றன. ஆயினும் இவ்வாறான டெல்லி கணேஷ் நிழல் ஆட்டத்தின் பின்னணியில் இலங்கை தீவின் அரசியல் களத்தில் தற்போது டெல்லி கணேஷ் போன்ற திறமையான நடிகர்களையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு அரசியல்வாதிகளின் தேர்தல் பரப்புரை நடிப்புகள் மகா கச்சிதமாக இடம்பெற்று வருகின்றன. அதிலும் தமிழர் தரப்பின் மெகா அரசியல் நடிகர்களின் நடிப்பை சொல்லிக்கொள்ள தேவையில்லை. அடடா, என்னதொரு நடிப்பு, என்னதொரு நடிப்பு! அந்த வகையில் நேற்று தமிழரசு கட்சி சாவகச்சேரியில் நடத்திய தேர்தல் பரப்புரையில் தனது முன்னே நடிப்புகளை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு சுமந்திரன் புதியதொரு நடிப்பு கருத்தை வெளியிட்டார். சுமந்திரன் ஏற்கனவே வெளிப்படுத்திய கலை வயலில் உழுது விதைப்பை மேற்கொள்ளும் நடிப்பு காட்சி, பனையோலையில் புலா பின்னும் நடிப்பு காட்சி, தரையில் அமர்ந்து உணவு உண்ணும் மெகா நடிப்பு காட்சி போன்ற காட்சிகள் வெளிப்பட்டிருந்தன. அவ்வாறான நடிப்பு சூத்திரங்களை வெளிப்படுத்திய அதே சுமந்திரம் இற்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய வேதன பேரணியில் அவர்களைப் போலவே செஞ்சட்டை அணிந்து இக்கேடி ஆகிய அனுரகுமார திசாநாயக்கா தோழருடன் தோளோடு தோள் சேர்த்து நடந்து சென்ற காணொளிகளும் நிழற்பட ஆதாரங்களும் வரலாற்றிலிருந்து அளிக்கப்பட முடியாதவை என்பதால் நேற்று சாவகச்சேரியில் சுமந்திரன் எடுத்துவிட்டார் வாருங்கள் ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு! அன்று அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் நடத்திய தொழிலாளர் தினத்தில் சிவப்பு சட்டை அணிந்து அவர்களுடன் கைகோர்த்து தான் சென்றபோது அன்றைய அனுரகுமார இன்றைய ஸ்ரீலங்காவின் அரச தலைவராக வரமாட்டார் என தனக்கு தெரியாது தானே என ஒரு மிகா நடிப்பை வெளிப்படுத்தினார் சுமந்திரன். அவ்வாறான நடிப்பை வெளிப்படுத்தி அவர் இன்னும் ஒரு மடிவேலே போய் மார்க்சிச லெனினிச கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு இனத்துக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்பதால் அந்த உரிமையைத்தான் தமிழர்கள் கோரிக்கொள்வதால் அவ்வாறான உரிமையை அவர்களுக்கு வழங்கி மாற்றத்தின் பங்காளிகளாக மாறிக்கொள்வதற்கு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தான் பகிரங்கமாக அழைப்பு விடுப்பதாகவும் சுமந்திரன் சொல்லிக் கொண்டார். அத்துடன் ரஜினிகாந்தின் சிவாஜி படத்தில் சுலமன் பாப்பையா சொல்லும் வாங்க பழகலாம் பாணியில் வாங்க கைகோர்க்கலாம், சேர்ந்து பயணிக்கலாம், இதில் அமைச்சு பதவி ஒன்றும் தேவையில்லை, அது தனக்கு தூசிக்கு சமானம் என்றார் சுமந்திரன். இற்றைக்கு 6 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுடன் தான் சிவப்பு சட்டை அணிந்து கைகோர்த்து சென்ற காட்சியை தற்போது கடுமையாக நிராகரித்து அதில் ஒரு ஜூ வடிவ திருப்பத்தை எடுக்க முடியாது என்பதால் சுமந்திரனின் இந்த மிகா நடிப்பு நேற்று வெளிப்பட்டது. இந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கு மேலும் ஒரு விடயத்தை நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். இதேபோல முன்னொரு முறை ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து தமிழருக்கு ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியான சிங்கக்கொடியை அசைத்து காட்டலாம். அதே போல சுமந்திரமும் அனுரகுமார திசாநாயக்கா தோழருடன் சேர்ந்து சிவப்பு சட்டை அரிதாரமும் போட்டுக் கொள்ளலாம். அதேபோல தற்போது கிழக்கின் பெரும் தமிழ் தேசியவாத நடிப்பு சாணக்கியனும் இற்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் மகிந்தவுக்கு வாக்கு கோரி அதில் தோல்வியடைந்து அதற்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற குதிரையில் ஏறி சவாரி செய்தாலும் தாமெல்லாம் அசைக்க முடியாத தமிழ் தேசியவாதிகள் என சொல்லும் போது தமிழர்கள் அதனை கண்ணை மூடி நம்பிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களின் மகா மெகா நடிப்புகளுக்கு பின்னால் உள்ள தத்துவார்த்தம் போலும். அதன் அடிப்படையில் இப்போது தமிழரசு கட்சியல்ல சுமந்திரரசு கட்சியாகிவிட்ட சோகோல் தமிழரசு கட்சிக்கும் தமிழர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் என இவர்கள் தேர்தல் பரப்புரைகளில் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறார்கள். இதில் மிக கொடுமையானது யாதெனில் தமிழர்களின் ஒற்றுமையை சிதைத்த இந்த அணிதான் இப்போது தமிழரது வாக்குகளை சிதறடிக்க புலம்பெயர் மாபியா குழுக்கள் சுயேட்சை குழுக்களை உருவாக்கி களத்தில் இறக்கிவிட்டதாக ஓலமிடுகிறார்கள். இந்த ஓலத்தை சுமந்திர செல்லான கேசவனிடமிருந்து நேற்று எதிர்பார்க்க முடிந்தது.
ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பை உடைத்த முழுமையான பொறுப்பும் குற்றமும் சுமந்திரன் என்ற ஒற்றை மனிதருக்கே சுமத்தப்படுவதை யாருமே மறுத்துக் கொள்ள முடியாது. வடக்கில் இவ்வாறு தமிழ் அரசியல்வாதிகளின் மெகா மற்றும் மகா நடிப்புகள் வழியாக தெற்கிலும் தேர்தலை மையப்படுத்திய சில பரப்புரை தீவிரங்களை கேடிஆர் தரப்பு எடுத்து விடுகிறது. அந்த வகையில் இலங்கையர் தற்போது செலுத்தும் மின்சார கட்டணத்தை 30% மேலாக குறைத்துக் கொள்வது உட்பட மக்களுக்கு மேலும் பல நிவாரணங்கள் வழங்கப்படும் என்ற கரண் துண்டை நீட்டியபடி முதன்மை தலையாடி அனுரகுமார் திசாநாயக்காவும் எதிர்வரும் வியாழனன்று இடம்பெறும் தேர்தலில் 3/2 பெரும்பான்மைக்கான சுருக்கு வளையத்தை சிங்கள மகா ஜனதா முன்னால் அலறுகிறார். இந்த பொது தேர்தல் முடிவுகளின் பின்னர் நாட்டை தீவிரமாக சுத்தப்படுத்திக் கொள்ளப் போவதாகவும் அவ்வாறான சுத்தப்படுத்தல் நகர்வுகளில் வசீம் தாஜுதீன், லசந்த விக்ரமதுங்க ஆகியோரை படுகொலை செய்த அனைவரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் எனவும், பிரதீப் இக்னலிகொட என்ற ஊடகர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரிகள் யார் என்பது கண்டறியப்பட்டு அரசாங்கம் அவர்களையும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தும் எனவும் கேடிஆர் முழங்கியுள்ளார். ஆனால் இவ்வாறாகவெல்லாம் தெற்கில் சில படுகொலைகளுக்கு நீதியை வழங்க துடிக்கும் அதே கேடிஆர் இறுதிக்கட்ட போர் எனப்படும் இனப்படுகொலை காலத்தில் தமிழர்களின் முற்றங்களில் நடந்த பெரும் அவலங்களுக்குரிய நீதி குறித்து மூச்சு கூட விடவில்லை. எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புதிய விசாரணைகள் குறித்த கதைகளை அவர் சொல்லவும் மறக்கவில்லை. ராஜபக்சே அதிகாரமையும் அல்லது ஐதேக அதிகாரமையும் தம்மிடமிருந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட அனைத்து கொலைகளுக்கும் மக்கள் நீதியை எதிர்பார்க்க முடியும் என்று கேடிஆர் தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி குறித்து பேசிக்கொள்ளவே இல்லை. இலங்கையில் உள்ள அனைத்து மனிதரின் உயிர்களும் பெருமதியானது என குறிப்பிட்ட அனுரகுமார் திசாநாயக்கா அவ்வாறான பெருமதியான உயிர்களில் பெரும் வகிவாகத்தை தமிழர்கள் இழந்தமை குறித்து பேசாதமை அவர் குறிப்பிடும் நீதி வழங்கலானது வசீம் தாஜுதீன், லசந்த விக்ரமதுங்க, பிரதீப் இக்னலிகொட போன்ற தென்பகுதி அநீதிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது. இதுவாறு ஸ்ரீலங்காவின் தேர்தல் பரபரப்பு தனது இறுதி கட்டத்துக்குள் நுழையும் பின்னணியில் அமெரிக்கா இலங்கையை மையப்படுத்திய புதிய செய்தி குண்டு ஒன்றையும் வீசியுள்ளது. அந்த செய்தி குண்டானது அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்பை கொலை செய்யும் ஈரானிய சதித்திட்டத்துக்கு முகவராக செயற்பட்ட நபரிடமே இலங்கையின் கிழக்கு அருகங்குடா பகுதியில் ஜூதர்கள் மீது தாக்குதலை நடத்தும் சதித்திட்டம் வழங்கப்பட்டிருந்ததாக அமெரிக்காவின் நீதித்துறை இந்த பரபரப்பு செய்தி குண்டை வீசியுள்ளது. ஈரானிய பின்னணியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சதித்திட்டங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்ட 2 முக்கிய நபர்கள் நியூயார்க் நகரில் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த விடயங்கள் வெளிவந்ததாக அமெரிக்க நீதித்துறை குறிப்பிடுகிறது. 51 பர்ஹாத் ஷஹீரி என்ற ஒரு நபரே இந்த சதித்திட்டங்களின் முகவராக இருந்ததாகவும் இவர்தான் கடந்த செப்டம்பர் மாதம் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் டிரம்பை கண்காணித்து படுகொலை செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தற்போது தெஹ்ரானில் வசிக்கும் ஆப்கானிய பூர்வீகத்தை கொண்ட ஷஹீரி சிறுவயதில் தனது பெற்றோருடன் குடிபெயர்ந்து அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தவர் எனவும், 2008 திருட்டு குற்றம் ஒன்றில் அமெரிக்காவில் 14 சிறை தண்டனை அனுபவித்த அவர் அதன் பின்னர் ஈரானுக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆயினும் அதற்கு முன்னர் ஷஹீரி அமெரிக்க சிறையில் இருந்தபோது தான் சிறையில் சந்தித்த சக குற்றவாளிகளுடன் இந்த சதிவலை பின்னலை பின்னியதாகவும், குறிப்பாக லோட்ஹோல் மற்றும் ரிவேரா ஆகிய 2 குற்றவாளிகளின் வலையமைப்பை பயன்படுத்தி அமெரிக்காவில் ஈரானிய ஆட்சியாளர்களை வெளிப்படையாக விமர்சிப்பவர்களை கொலை செய்ய இந்த திட்டங்கள் தீட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான திட்டங்களை போட்ட ஷஹீரி வலையமைப்பு இன்னொரு புறத்தே இலங்கையில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும், ஈரானே இதற்கும் பின்புலமாக இருந்ததாகவும் அமெரிக்க நீதித்துறை குறிப்பிடுகிறது. கைது செய்யப்பட்ட முகவர்களிடமிருந்து பரபரப்பான தகவல்கள் கிட்டிய பின்னரே அருகம்குடா தாக்குதல் குறித்த எச்சரிக்கைகள் அமெரிக்காவால் இலங்கைக்கு விடுக்கப்பட்டதாகவும், ஷஹீரி இன்னமும் ஈரானில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாகவும் அமெரிக்க நீதித்துறை தனது அறிக்கையில் கூறியுள்ளது. கடந்த 5 அமெரிக்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்ற பின்னர் அமெரிக்க நீதித்துறை இந்த விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அமெரிக்க நீதித்துறை தொடுத்த இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் ஈரான் வலிமை போல இது அமெரிக்காவின் ஒரு புனைவு கதை எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இதில் யாரை நம்புவது என்று ஒரு கேள்வியுண்டு. ஒருவேளை உள்ளூர் அரசியல்வாதிகள் போல மறுபுறத்தை தமக்கே ஆப்படிக்கும் வகையில் உள்ளூரில் தாக்குதல்களை நடத்தும் சதிகளை செய்ததா என்ற ஒரு ஐயம் இப்போது கொழும்பு அதிகார மையத்தில் உருவாகக்கூடும். ஆக மொத்தம் உள்ளூர் அரசியல் நடிகர்களின் நடிப்புகளுக்கு சவாலாக அதன் பங்காளிகளும் வெளியரங்கில் நடிக்க செய்கின்றார்களோ என்ற ஒரு ஐயம் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட கருத்துக்களின் பின்னால் தலையெடுப்பதையும் மறுத்து கொள்ள முடியாது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால்
காசாவில் இடம்பெற்று வரும் போரை நிறுத்திக் கொள்ளும் வகையில் ஒரு சமாதானமான உடன்பாட்டுக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் விரும்பிக் கொள்ளாத காரணத்தால் தனது சமாதான அனுசரணை மத்தியஸ்த முயற்சிகளை நிறுத்தியுள்ளதாக கட்டார் நேற்று அறிவித்துள்ளது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் தனது சமாதான முயற்சிகளை நிறுத்தப் போவதாக கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் கட்டார் அறிவித்த நிலையில் அறிவித்தது போலவே அதனை இறுதி முடிவாகவும் கட்டார் வெளிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான தமது சமாதான அனுசரணை முயற்சிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதால் கட்டாரில் உள்ள ஹமாஸின் அரசியல் பணியகம் மூடப்பட வேண்டும் என்ற முடிவும் கட்டாரால் எடுக்கப்பட்டுள்ளது. பணியகம் மூடப்பட்டால் கட்டாரில் உள்ள ஹமாஸ் உறுப்பினர்கள் வெளியேறிக் கொள்ள வேண்டும் எனவும் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டால் பணியகம் மீண்டும் திறக்கப்படும் எனவும் கட்டார் குறிப்பிடுகிறது. எனினும் கட்டாரில் உள்ள ஹமாஸ் அதிகாரிகள் வெளியேறுவதற்குரிய காலக்கெடு எதனையும் கட்டார் இதுவரை அறிவிக்கவில்லை. கட்டாரில் உள்ள ஹமாஸ் உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என அமெரிக்கா ஒரு கோரிக்கையை விடுத்த நிலையில் அதன் பின்னர் இந்த நகர்கள் வந்தாலும் டோஹாவில் உள்ள ஹமாஸ் பணியகத்தை மூடும் முடிவு தமது அரசாங்கத்தால் சுதந்திரமாக எடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவின் அழுத்தம் இதற்கு காரணம் அல்லவெனவும் கட்டார் குறிப்பிடுகிறது. இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான தொடர்ச்சியான முன்மொழிவுகளை ஹமாஸ் நிராகரிப்பதால் அதன் தலைவர்களுக்கோ முக்கிய உறுப்பினர்களுக்கோ இனிமேல் அமெரிக்காவின் எந்த ஒரு பங்காளி நாட்டிலும் இடமில்லை என அமெரிக்கா அண்மையில் குறிப்பிட்ட நிலையில் கட்டாரின் முடிவும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை நிரூபிக்கும் வகையில் வெளிப்பட்டுள்ளது. இதுவாறு இஸ்ரேலிய பணிய கைதிகளின் விடுதலைக்கு கட்டாரின் அனுசரணை பணி கடந்த சில மாதங்களாகவே பலனளித்திருந்தது. ஹமாஸின் பிடியிலிருந்து 200 பணிய கைதிகள் கட்டாரின் முயற்சியால் விடுவிக்கப்பட்டார்கள். இதே சமகாலத்தில் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலி அரசாங்கம் விரும்பிக் கொள்ளாத அணுகுமுறை காரணமாக தமது பதவிக்காலத்தின் முடிவில் உள்ள பைடன் நிர்வாகம் விரக்தி அடைந்துள்ளது. நாளை மறுதினம் 12ஆம் தேதிக்குள் இஸ்ரேல் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை அனுமதித்துக் கொள்ளவில்லை என்றால் இஸ்ரேல் சில ராணுவ உதவி தாக்கங்களை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்கா ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து உக்ரேனிய ரஷ்ய நிலவரத்தை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் உக்ரேனில் அமைதியை ஏற்படுத்துவது அவரது முக்கிய இலக்காக இருப்பதால் உக்ரேனிய போர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் உற்று நோக்கப்படுகின்றன. தான் பதவிக்கு வந்தால் உக்ரேனிய முதலை 24 மணி நேரத்தில் தன்னால் முடிவுக்கு கொண்டு வர முடியுமென ட்ரம்ப் தனது தேர்தல் பரப்புரைகளில் குறிப்பிட்ட நிலையில் ட்ரம்பிடம் இது தொடர்பாக உள்ள திட்டம் ரஷ்யாவுக்கு சில நிலப்பரப்புகளை உக்ரேன் விட்டுக் கொடுப்பதை மையப்படுத்தியதாக இருக்கும் என பலமாக ஊகிக்கப்படுகிறது. குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்னுரிமை ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை மீட்டெடுத்துக் கொள்வதை விட உக்ரேனில் போரை நிறுத்தி அமைதியை கொண்டு வருவது கவனம் செலுத்தும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டில் ரஷ்யாவால் இணைக்கப்பட்ட கிரீமியா பிராந்தியம் இனிமேல் உக்ரைனுக்கு அல்ல ரஷ்யாவுக்கு என்ற விடயத்தில் ட்ரம்ப் இருப்பதாகவும் தெரிகிறது. ட்ரம்ப் தனது பரப்புரைகளில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு தனது நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க வேண்டிய சாத்தியக்கூறுகளை நிராகரிக்க ஏற்கனவே ட்ரம்ப் மறுப்பு தெரிவித்திருப்பதால் உக்ரேனிய பிரதேசங்களாக அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பிராந்தியங்களில் ரஷ்ய ஆதிக்கத்தை ட்ரம்ப் மறைமுகமாக அங்கீகரித்து அதன் மூலமாக உக்ரேனுக்கு ஒரு சமாதான முன்னொழிவை முன்னகர்த்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.